ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இங்கே இப்போ வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருந்தோம், வீட்லேயே ஒரு மாதிரி போர் அடிச்சது. சரி, சித்தியும் வந்துட்டு இங்கே தேங்காய் அப்போ நார்த்தங்காய்லாம் இருக்குது, சரி வா வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. இங்கே மன்னார்குடி பக்கத்துலேயே தான் இருக்குது சித்தி வீடு. சரி, நாங்கள் ரெண்டு பேர் இப்போ தான் வந்தோம், காலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அடியே வந்தோம். சித்தி வீட்டு கொள்ளையில் வந்து நார்த்த மரம் இருக்குது. நார்த்தங்க வந்து இனிப்பாக இருக்கும், நல்லா முத்திருச்சு. அதான் சரி பறிப்போம் அப்படின்னு தான் பறிக்க போகிறோம். பறித்து கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் வந்து ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு தான். பணத்தெல்லாம் கீழே வந்துருக்கு, எனக்கு எட்டது வரைக்கும் இங்கே இருக்கு. பறிக்கிட்டா பழுத்துருச்சு, ஆரஞ்சு மாதிரி அமுங்குதுங்க. நல்லா நமக்கு போதும். நான் ஒரு ரெண்டு பழம் சாப்பிடுவோம்னு வச்சுங்களேன், ஒரு மூணு பழம் ஒரு கசிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு பறிக்கிட்டா? நல்லா பெருசா பறிக்கிறேன். ஊர்காய் வந்து காயா பறிக்க, அதான் நல்லா இருக்கும். சரி, இதே பறி பறி அதான் போதுமா? ஆரஞ்சு மாதிரி ஒரு இது வருங்க. நார்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, ஏறுங்க. கீழே வச்சிடறேன். சரி, நல்லா இருக்கு. ஊறுது உங்களுக்கு? ஊறுது ஒருத்தவங்களுக்கு எனக்கு தெரியும். கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கு, ரொம்ப புளிப்பா இல்லையே, கரெக்டா இருக்கு. அந்த சாறு நல்ல சாறு இருக்கு, சாறு நல்ல சாறு. ஜூஸ் போட்டோம்னா நல்ல சாறு வரும். நல்லா இருக்கு. கிலோத்தூரில் அப்பவும் அப்பாவுக்குலாம் கொடுத்தா அவ்வளோதான், அவங்களுக்கு புளிப்பே பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. நல்லா சாப்பிடுங்க. நான் போகிறப்ப வந்து பறிச்சிட்டு போங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாப்பா முருங்கைக்கீரை வந்துட்டு பறிக்க போகிறப்ப முடிச்சு விட்டுறாங்க, ஏதா குழந்தை இருக்கு. ஒரு இருக்கு இவ்வளவு தாங்க, 10 ரூபா காய் காசு கீரை. Thank you.
இன்னும் ஒரு குத்து இது மாதிரி பிடிச்சேன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும். இதை பிடிச்சிக்கோங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இந்த கீரை போதும், இதுவே ஜாஸ்தி தான், கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ சித்தி வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். சிலேபி மீன் வறுவல், சிலேபி மீன் குழம்பு, இது வந்துட்டு நைட் வச்ச நண்டு குழம்பா சித்தி அது வச்சிருக்கு, சாப்பிடும் வரப்ப. நாங்க இப்ப சித்தி வீட்ல இருந்து வீட்டுக்கு போக போறோம். சித்தி வீட்டுல இருந்து நார்த்தங்கா, அப்புறம் வந்து இந்த கலங்கு, அங்க சித்தி பொண்ணு வீட்டுல அங்க தங்கச்சி வீட்டுல வந்துட்டு கலங்க வச்சோம், அந்த கலங்கு. அப்புறம் வந்துட்டு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கணுமா அவங்க, அதுக்காக பூசணிக்காய். அப்புறம் தேங்காய், முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு அதிகம் வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ரெண்டு மூணு தேங்காய் வச்சுருக்கேன், அதனால ரெண்டு தேங்காய் போதுன்ட்டு ரெண்டு தேங்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே பக்கத்தில் தானே இருக்கோம், தேவையான தேவைன்னா வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.